தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸோட ஜிடிஎஸ்க்கான இரண்டாம் ரிசல்ட், அதாவது ரிசல்ட் லிஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் 2ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு, எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் 1 January 2023 லிஸ்ட் 2 தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஷுட் கெட் தேர் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைடு த்ரூ த டிவிஷனல் ஹெட் ஆஃபீஸ் ஆனார் பிஃபோர் 21/4/2023. அதாவது வர 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் 2 வந்து இந்த மாதத்துக்கு ஸ்டார்டிங்லேயே வர வேண்டியது, போன மாதம் 31ஆம் தேதி வாக்கிலே வர வேண்டியது, ஒரு 9 நாள் வந்து லேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் கடைசி லிஸ்ட்டும் இதுக்கு அடுத்து லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து லிஸ்ட்டு விட்டுட்டே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் ப்ளஸ் ஃபோட்டோ காப்பி செல்ஃப் அட்டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இந்த ஜிடிஎஸோட செலெக்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு பிளேலிஸ்ட் லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதிலே இந்த ரிசல்ட்டோட லிங்க்கையும் நான் அட்டாச் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, போன தடவை 99% வந்திருந்துச்சு நிறைய பேருக்கு, இந்த தடவை 2% கம்மியாகி 97%லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கெலாம் 90-80%லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், அதாவது யார் யாருக்கு கிடைக்கும், எத்தனை மார்க் வரைக்கும் கிடைக்கும்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் உங்கள் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டு 3, 4, 5 ரிலீஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரெடியாக இருக்குங்க. மறக்காமல் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா, போன தடவை அட்டன் பண்ணாதவங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து மறுபடியும் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ 95%-98% வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்திருக்கு. எஸ்சிஎஸ்டி பார்த்திங்கன்னா 96.6-95.6 எஸ்சிக்கு வந்திருக்கு. யூஆர் மற்ற கேட்டகிரிக்கெலாம் 97% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மொத்தம் இந்த தடவை எத்தனை பேருக்கு லிஸ்ட் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1622 பேருக்கு புதுசாக ஒரு 1600 பேருக்கு லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த 1600 பேரில் எத்தனை பேர் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கரெக்டாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் இருக்கும். என்ன ப்ரோ 1600 பேர் அடிஷ்னலாக விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணணுன்றதுக்காக சும்மா பேருக்கு நம்ம பேர் வரணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் ஃபேக் மார்க் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 730 பேர் ஃபேக் மார்க் கொடுத்துருக்கிறதா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தடவை 1600 பேர், அடுத்து இன்னொரு 1300 பேர் வரைக்கும்லாம் வரும். இதில் எத்தனை பேர் ஃபேக் மார்க் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. ஃபேக் மார்க் நிறைய பேர் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த லிஸ்ட்டில் இன்னும் பர்சன்டேஜ் குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓபிசிக்கெலாம் 95% வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் நம்பர் எப்படி இதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களோட நம்பரை சர்ச் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். அப்படி உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராகுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லிஸ்ட் 2 பற்றி கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்த லிஸ்ட் 2ல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.